இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, போயா மைக்கோட BY M1 அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மோஸ்ட் ஆஃப் த பிகினர்லேருந்து டாப் யூடியூபர் வரைக்கும் எல்லாருமே யூஸ் பண்ண மைக் தான் இது. யூடியூபருக்கு ரொம்பவே முக்கியமான விஷயம் ஆடியோ. ஸோ ஆடியோ கிளாரிட்டி நல்லா இருந்தால் தான் யூடியூப்பில் வர எல்லா வீடியோமே வந்து பார்த்திங்கன்னா ரீச் ஆகும். அந்த வகையில் இந்த போயா மைக்கோட இந்த 850 பட்ஜெட் ரேஞ்சில் இருக்கிற மைக் யூஸ் பண்ணும்போது தான் ஆடியோ வந்து அவ்வளோ கிளாரிட்டி வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்கு பிலோ யூஸ் பண்ணுற எல்லா ஆடியுமே பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு கிளாரிட்டி கண்டிப்பாக இருக்காது. ஸோ ஒரு பேசிக் இதுலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா, ஒரு 850 பேசிக் இந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்து நீங்கள் போயா மைக் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆடியோ கிளாரிட்டி ரொம்பவே நல்லாயிருக்கும். அதோட ரிசல்ட்டும் நீங்கள் பார்க்கலாம். இப்போ இதை நான் அன்பாக்சிங் பண்ணுறேன், இதில் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த மைக்கை கேரி பண்ண ஒரு குட்டியாக ஒரு பேக் ப்ளஸ் அதோட அடாப்டர் அண்ட் கனெக்டிவிட்டி ப்ளஸ் 20 இன்ச் வந்து அதோட ஒயர் வந்து நம்ம இப்போ பார்க்க முடியுது. நீங்கள் ஒரு மூவி ரிவ்யூவர் இல்லை ஃபுட் ரிவ்யூவராக இல்லைனா கிரிக்கெட் ரிவ்யூவராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மைக் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பேசிக்காக நீங்கள் ஒரு யூடியூப்லேயே உங்கள் ஃபேஸை வந்து ரெக்கார்ட் பண்ணி பேசும்போது இந்த மைக்கை வந்து யூஸ் பண்ணுறது மூலிமா உங்களோட வாய்ஸ் கிளாரிட்டி வந்து ரொம்பவே ஆடியன்ஸுக்கு ரீச் ஆகும். இந்த மைக்கோட பெரிய ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 20 ஃபீட், அதாவது இந்த ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே லாங்காக இருக்கும். வேறு ஒரு 20 ஃபீட் டிஸ்டன்ஸில் இருக்கிற எந்த நம்பருக்கு இருந்தாலும் உங்கள் கேமரா வச்சுட்டு இது மூலிமா நீங்கள் பேசிக்கலாம். இதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மைக்கும் என் பாயிண்டிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த பின் வந்து செட்டப்பில் இருக்குது. நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடாப்டராக ஒரு கன்வெர்ட்டர் மாதிரி இருக்குது. அந்த கன்வெர்ட்டர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மொபைலில் பேசும்போது அதுக்கான பட்டனாலும் டிஎஸ்எல்ல பேசும்போது அதுக்கான பட்டனும் இதில் இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக டிஎஸ்எல்ல பேசும்போது அந்த பட்டனில் வந்து எந்த ஆப்ஷனில் இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட சேனல்லே பார்த்தீங்கன்னா இந்த மைக் யூஸ் பண்ணி தான் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன். அதோடைய ஆடியோ கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கே புரியும். இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அந்த அடாப்டர். அந்த அடாப்டரில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேமரா அண்டு மொபைலுக்கான அந்த பட்டன் வந்து எனேபிள் இருக்கும். நீங்கள் ஆஃப் வேணாலும் பண்ணிக்கலாம், எனேபிள் வேணாலும் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்மார்ட் ஃபோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனேபிளில் வச்சுருக்கேன். நீங்கள் மேலே வந்து அப்படியே ஸ்லைடில் மேலே தள்ளினீங்கன்னா கேமரா வந்து எனேபிள் ஆகிடும். இது ரொம்பவே முக்கியம். நீங்கள் டிஎஸ்எல்ஆரில் கனெக்ட் பண்ணும்போது கேமரா வந்து ஆன் பண்ணிக்கோங்க. மொபைலில் கனெக்ட் பண்ணும்போது அந்த ஸ்மார்ட் ஃபோனுன்ற கீழே இருக்கிற அந்த பட்டன் ஆப்ஷன் வந்து அப் அண்ட் டவுன், அது கண்டிப்பாக அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கணும். இந்த போயா மைக்கை நீங்களும் வாங்கினோம்னா இந்த வீடியோ கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனை பாருங்கள். அதில் இந்த ப்ராடக்ட் எப்படி பை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்களும் இந்த மைக்கை வந்து வாங்கிக்கலாம். இந்த மைக்கை ஃபுல்லாக கேரி பண்ணுறதுக்கு ஒரு பிளாக் கலர் கேரி பேக்கும் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டிஎஸ்எல்ஆர் கேமரா மோஸ்ட் ஆஃப் த டைம் அந்த பின்னே செட் ஆகிடும். அப்படி இல்லை வேறு எதனா கேமரா இருக்குன்னா இந்த அடாப்டர் யூஸ் பண்ணி நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் டெக்னிக்கல் தம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.